இளைய தளபதி விஜய் அவரு நேரடியா பாக்குறதுக்கும் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கும் இன்னொரு அவதாரம் தான். இந்த குழந்தை இந்த பையன் இன்னமே இப்படியா அப்படின்னு சொல்ற டான்ஸ் ஃபைட்டு எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரீசெண்டா ஒரு வசீகரா சொல்லி படத்தை பார்த்தேன், நானே ஒரு போன் பண்ணி சொன்னேன், ஆக்ஷன் ஹீரோ காமெடி பண்றது ரொம்ப கஷ்டம், அது செஞ்சா கூட ஜனங்க எடுத்துக்கணும், அந்த டைமிங் சென்ஸ் எக்ஸலண்டா இருக்கு விஜய், கீப் இட் அப் விஜய். இப்ப ஜென்ரலா ஜென்ரல் ஆடியன்ஸ் அட்வைஸ் பண்றேன் நினைச்சுக்காதீங்க, நான் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. இந்த நெகட்டிவிட்டிஸ் அது எல்லாரும் சுத்தி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவிட்டிஸை நீங்க எப்படி சார் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க? சிம்பிள், இக்னோர் பண்ணுங்க, உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க, கத்தி கத்தி பார்த்துட்டு டயர்டாயிடும். எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடறது. பழகும் ஆடம்பரமும் இருந்த 1000 பேர் கூட ஆசையா பழகுவாங்க, அன்பா இருந்தா பழகிற 10 பேர் கூட உண்மையா இருப்பாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இறங்கிட்டா ஜெயிச்சா
யார் அடிச்சா புவி கலங்கி பூமி எதிர்றது மட்டும் நீ அடிச்சா அடி விழும், நான் அடிச்ச இடி விழும். அரசு வாட்டத்தை இத்தோடு நிறுத்திடு. என்ன எவ்வளவு போடுற எலும்பு காசப்பட்டு என் மேல வரச்சாத? துரு புடிச்ச தகரம் கிழிச்சா சீழி பூச்சி செப்டிக்காயிடும். ஆம்பளை தீர்மானம் உனக்கு எங்கேயும் எப்பவும் எதுனாலும் கண்ணுல நெருப்போட கையில முறுக்கோட நெஞ்சில தில்லோட ஒத்தையாண்டு சமாளிக்கிறான் பாரு. ஆமா ஆம்பளை கையால் அணகட்டி தடுக்கிறதுக்கு நான் உனக்கு கால்வா இல்லடா. காட்டார் பத்து நிமிஷத்துல மொத்த பேர வண்டியில இருக்கணும். வண்டி இந்த ஏரியா விட்டு வெளியே இருக்கணும். நீ சொல்லுவ நான் செய்வ. அடுத்தவன் பிரச்சனைய சொல்றது கூட இல்ல. ஆனா ஆட்டம் கோதா போட்டி பந்தேன்னு வந்துட்டா சும்மா சொல்லி அடிப்பேன். கில்லி கில்லி மாதிரி முடிவு பண்ணி இறங்கிட்ட ஃபீல் பண்ண மாட்டேன், பேக் அடிக்க மாட்டேன். மஞ்சள் பிக்கப் ஆன ஆளத்தான் போய்கின்னே இருப்பேன். உள்ள இல்லடா துளி துளி துளிடா. நீ ஆளை வெட்ட சண்டை அருவா தூக்குவ. நான் மாங்காய் வெட்டுறதுக்கும் மரத்தை வெட்டுறதுக்கும் தேங்காய் வெட்டுறதுக்கும் தென்னை வெட்டுறதுக்கும் விறகு வெட்டுறதுக்கும் வெங்காயம் வெட்டுறதுக்கும் இலஞ்சி வெட்டுறதுக்கும் ரொம்பு வெட்டுறதுக்கும் பாலை வெட்டுறதுக்கும் பாலை வெட்டுறதுக்கும் ஆடு வெட்டுறதுக்கும் கோழி வெட்டுறதுக்கும் அருவா தூக்குன கைடா. நான் பெருங்கையோட அலைஞ்சதை விட அருவாளும் கையுமா அலைஞ்ச சண்டை அதிகம். உனக்கு அருவா தூக்கதான் தெரியும். எனக்கு செய்யவே தெரியும். நீ என் நகத்தை வெட்டா நான் விரல வெட்டிடுவேன். நீ என் விரல வெட்ட நினைச்சாலே நான் உன் கையை வெட்டிடுவேன். நீ என் கையை வெட்ட ஓட்டுனர் வச்சுக்கே உங்களுக்கு விட்டு நீத்தோட விட்டு. இது எச்சரிக்கை இல்ல கட்டடை கட்டடை. ஏய் நம்ம பேச்சு மட்டும்தாடி சைலண்டா இருக்கோம். அண்ணா அடி சார ரெடி. உனக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாதுரா. வேற 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 வேட்டக்காரன் தாண்டா வேணும். அப்ப வந்துன்றது முக்கியம் இல்லடா. புல்லுட்டு எப்படி இறங்குறது முக்கியம். என் பசங்க சின்ன பசங்க தான். முன்னாடிதான் மனுஷ உருவாக்குற ஜாதி மதம் இன மொழியெல்லாம் செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் உயிரை போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க. சந்தோஷமா ஏற்றுக்க வேண்டாம். முஸ்லிம் ஃப்ரெண்ட் இல்லாத ஒரு இந்து வங்கி நீ பார்க்க முடியாது. பணக்காரன் யூஸ் பண்ற ஒரு ஒரு காண்டம்ல ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் வேணும்னா ஒரு ஏழை குழந்தை தன்னோட வாழ்க்கையில ஸ்ட்ராபெரிய நினைச்சு பார்க்க முடியுமா? அந்த நேசிக்கிற ஒரு கூட்டம் சேர்றது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கான, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கான, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கான. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கேன். நான் ஊதுனானே தீக்குச்சி சூரியன். நீ இந்த கோட்டைக்கு மட்டும்தான் தளபதி. உன் தலைவிதியை மாத்தி எழுதுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சது நீ. ஜெயிக்க போறது நான். I'm waiting. I'm waiting. The game is going to end now. Oh,
எல்லாம் கொடுத்துட்டீங்க நண்பா, ஹிட்டு ஃப்ளாப்பு பிளாக் பஸ்டரு எல்லாம் கொடுத்துட்டீங்க. அதையெல்லாம் விட பெருசு உங்களை நான் சம்பாதிச்சதுதான் நான் நினைக்கிறேன். டூ திங்ஸ் வில் டிஃபைன் யூன்னு சொல்லுவாங்க. ஒன் இஸ் யுவர் டிட்டர்மினேஷன் வென் யூ ஹாவ் நத்திங், யுவர் ஆட்டிடியூட் வென் யூ ஹாவ் எவ்ரிதிங். நான் ரொம்ப ரசிச்ச நாடகம் எல்லா மேடையிலும் குட்டி கதை சொல்றேன் நினைக்காதீங்க, இவனுக்கு இதே வேலையா போச்சுன்னு நினைக்காதீங்க. நான் ரொம்ப ரசிச்ச ஒரு குட்டி கதை, அது மட்டும் நான் சொல்லிட்டு ஓடி போயிடறேன். டூ மினிட்ஸ் தான். ஒரு டாக்டர், ஒரு பெரிய ஹார்ட் சர்ஜன், காரை சர்வீஸ் பண்றதுக்காக மெக்கானிக் ஷெட்டுக்கு போயிருக்காரு. அப்போ அந்த மெக்கானிக் வந்து அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு டாக்டர்கிட்ட அப்படியே பேச்சு கொடுக்குறான். கிட்டத்தட்ட நீங்கள் செய்கிற அதே வேலையை தான் நானும் செய்கிறேன். இந்த வால்வுகளை எல்லாம் பிரிக்கிறேன், இந்த பாகங்களை எல்லாம் வெட்டுறேன், திருப்பி ஓட்டுறேன், இந்த அடைப்புகள் எல்லாம் சரி செய்கிறேன், இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மாற்றுறேன். அதனால் உங்களுக்கு மட்டும் இந்த அளவுக்கு அதிகமான புகழ், அளவுக்கு அதிகமான பணம். உடனே அந்த டாக்டர் வந்து மௌனமாக இருந்துட்டு அப்படி யோசிச்சுட்டு சொல்கிறாரு, தம்பி இப்போ நீ சொன்ன எல்லா வேலையும் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும் போது செஞ்சுப்பாரு, புரியும் நண்பா. இதெல்லாம் நான் வந்து பேசுறது சொல்றது எங்கேயாவது எப்பவோ வாழ்க்கையில யூஸ்ஃபுல்லா இருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. துப்பாக்கினா தோட்டா இருக்கணும், கத்தினா ஷார்ப்பா இருக்கணும், தெரினா தெனாவட்டா இருக்கணும், மெரசல்னா மிரட்டலா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக வாழ்ந்தா அந்த வாழ்க்கை அர்த்தம் உள்ளதா இருக்கும். அதையே எனக்கு தொழிலா கொடுத்த ஆண்டவனுக்கும், அந்த தொழிலுக்கு அஸ்திவாரமா இருக்கிற என்னுடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய எனக்கும் என் ரசிகர்களுக்கும் மற்றவங்களை வாழ வச்சு அழகு பாக்குறதுக்கு தான் பிடிக்கும். என்ன நண்பா?